வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட வீடியோல WWE மேகம் கேம்ல இருந்து டிஎல்சி பேப்பர்வியூ தான் வந்து விளையாண்டு விளையாட போறோம். அதுல என்னென்ன மேட்சஸ் வந்து விளையாட போறோம் பாத்துட்டீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப், அதே மாதிரி WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஃபீன் வெர்சஸ் ராண்டி ஆர்டன் குண்டான ஒரு மேட்ச் தான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடலாம். எடுத்த உடனே வந்து மேட்ச்க்கு வந்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மேட்ச் வந்து விளையாண்டு போறேன். ட்ரூ மேக்கன்டேர் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் உண்டான ஒரு டேபிள்ஸ் லேயர்ஸ் அண்ட் சேர்ஸ் மேட்ச் தான் வந்து நடக்குது. இப்ப பாருங்க, நம்ம ஆப்போனன்ட் ஏற்கனவே ஒரு அடி அடிச்சதுனால நமக்கு உண்டான ரேஜ் பவர் வந்துச்சு. எப்பவுமே நம்ம பாருங்க, ட்ரூ மேக்கன்டேருக்கு ஒரு பவர் என்னன்னா, ஆப்போனன்ட் வந்து அடிச்சானா இவனுக்கு வந்து அதனுடைய ரேஜ் வந்து இவனுக்கு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வின் பண்ணிக்கலாம். பாருங்க அவனுக்கு பாருங்க, சூப்பராக வந்து நம்ம ஆப்போனன்ட்டுக்கு வந்து எனர்ஜி ஃபுல்லானது. ஏஜே ஸ்டைல்ஸோட ஸ்டைல்ஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிட்டான். அதை யூஸ் பண்ணனால அவனுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இப்போ பாருங்க அவனுக்கு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டான். இப்போ அவன் வந்து சிக்னேச்சர் அடித்தானா நம்ம வந்து முடிஞ்சோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஜாக்கிரதையாக விளையாடணும். அவ்வளோதான். ஒரு சேர் எடுத்து ஒரு ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து அவனை ரிவர்சல் பண்ண வச்சா தான் நம்ம வந்து ஒரு சிக்னேச்சர் ரிவர்சல் கொடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு சேர் டூ கட் அடிச்சாச்சு. இந்த பேப்பர்வியூ பாருங்க, நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ போட்டிருப்பேன். அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போ வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வேணால் ப்ரெடிக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. மேபி ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து சீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிஸ்கிட்ட வேற மணி இந்த பேங்க் வந்து இருக்கு. ஸோ அது வந்து கேஷ் இன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் கூட நடக்குது. சரி பாப்போ எப்படி நடக்குன்னு. சரி நம்ம மேட்ச் வந்து நம்ம விளையாடலாம்னு நான் வந்து இப்போ பாருங்க ஒரு சிக்னேச்சர் யூஸ் பண்ணி நான் இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்வெர்டட் அலபாமா ஸ்லாமை யூஸ் பண்ணி இந்த மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். பட் ரியல் ரெஸ்லிங்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து போயாச்சு. இதில் வந்து நம்மளோட ஆப்போனண்ட் பாருங்கள் ட்ரூ மேக்கண்டேர். நம்ம வந்து ஏஜே ஸ்டைல்ஸாக வந்து போக போகிறோம். ஒரு 3-star ஸ்டைல்ஸ் வெர்சஸ் ஒரு 4-star உண்டான ட்ரூ மேக்கண்டேரோட ஒரு மேட்ச் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போன மேட்ச் பாருங்கள் ஒரு 3-star ட்ரூ மேக்கண்டேர் வெர்சஸ் 3-star ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு உண்டான மேட்ச் பார்த்தீங்க. அதில் வந்து நம்ம வந்து ட்ரூ மேக்கண்டேர். பட் இப்போ வந்து நம்ம ஏஜே ஸ்டைல்ஸு. ஸோ அவனை வந்து வின் பண்ண வைக்கலாம். 1-2 பாருங்க, 3-ல ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் வேணும்னே தான் விட்டேன். ஏன்னா அவன் வந்து இவ்வளோ தூரம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவான் பார்க்கலான்னு தான் விட்டேன். இப்போ பாருங்க நான் வந்து சிக்னேச்சர் வந்து ஸ்டீல் பண்ணி அவனோட சிக்னேச்சரே வந்து அவனுக்கு எதிர்த்தாப்புல அடிக்கணும் பாருங்க. ஒரு கிளைம் ஒரு போட்டாச்சு. 1-2-3 வந்து விட போறேன் நானு பாருங்க, விட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட இன்னொரு சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வெயிட் பண்றேன் எனக்கு ரீசார்ஜ் ஆகணும்னு. ஏஜே ஸ்டைல்ஸ் எடுத்து நம்ம வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். ஏன்னா ட்ரூ மேக்கண்டேருக்கு அதாவது கேமை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா கொடுக்கலவீங்க. அதனால சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் 3-ல வந்து நான் மிஸ் பண்ணுறேன். அடுத்ததான் இன்னொரு ஃபினிஷர் யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ணிடலாம். ஸ்டைல்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி இதோட இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு ஹெல்த் பாருங்க சுத்தமாக குறையவே இல்லை. அப்படியே ஒரு 95% மேலே நமக்கு அப்படியே இருக்குது ஹெல்த். நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மேட்சஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹை ஃப்ளையர்ஸ்க்கு தான் எப்பவுமே வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜஸ் இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடலாம். அதுவும் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கண்டேர் தான் அந்த மேட்ச்சு. அது பாருங்கள் நான் வந்து 3-star ஸ்டைல்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு 5-star ட்ரூ மேக்கண்டேரோட மொத போகிறேன். ஏன்னா 5-star ட்ரூ மேக்கண்டேரோட வெர்ஷன் வந்து இப்போ தான் விட்டாங்க. ஸோ அதனால் 5-star ட்ரூ மேக்கண்டேர் கூட மொத ஜெயிக்கலாம். இந்த மேட்ச் பாருங்கள் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி பாருங்கள் சீக்கிரம் கெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாதகமாக தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டே இல்லை. பாருங்க விஜிலண்ட் வந்து அவனுக்கு வந்துருச்சு.
அந்த எபிலிட்டி வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலுமே போதும், அவன் வந்து ஈஸியாக ரிவர்சல் பண்ணிடுவான். ஸோ அதுதான் நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபினிஷர் யூஸ் பண்ணணும். நான் இப்போ பாருங்க, ஏன் ரிவர்சல் அடிச்சுன்னா எனக்கு வந்து சிக்னேச்சர் வல்னரபிள் கிடைக்கும், அதனால நான் வந்து யூஸ் பண்ணேன். அவ்வளோதான், நமக்கு இன்னொரு மொமெண்டம் கிடைக்குது. ஸோ அவனுக்கு பாருங்க, ராஜான உடனே அவனுக்கு ரீசார்ஜ் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும், இப்போ அடுத்ததான் ஒரு ஃபினிஷர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், அவனுக்கு எனர்ஜி குறையணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். பாருங்க, அவனை வந்து எனர்ஜி கெயின் பண்ண விடக்கூடாது. இப்போ அவன் வந்து கரெக்டாக சிக்னேச்சர் யூஸ் பண்ணான், அதுக்கு நான் வந்து ரிவர்சல் கொடுக்குறேன். பாருங்க, ஒரு கிளைம் ஒரு அடிச்சாச்சு, அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக வந்து நம்ம ஸ்டீல் பண்ணி அடிச்சிட்டோம் சிக்னேச்சர்ஸை. அடுத்து பாருங்க, எனக்கு வந்து சின்னதாக ஒரு வேலை இருந்தனால பாஸ் பண்ணிட்டேன். சரி வாங்க, நம்ம கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். பட் பாருங்க, டிஎல்சி மேட்ச்ல என்ன மாதிரி ஃபினிஷிங் வந்து காட்டுவாங்கன்னு தெரியல, யார்கிட்ட சாம்பியன்ஷிப் வந்து கைமாறுங்கிறதும் தெரியல. சரி, நம்ம வந்து நம்மளோட கேம் பிளே வந்து முடிக்கலாம் வாங்க. சரி, எப்படி வேணாலும் நடக்கட்டுவாங்க, நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். பாருங்க, ஒரு 3-star ஸ்டைல்ஸ் வச்சு ஒரு 5-star ட்ரூ மெக்கன்டேரே வந்து நம்ம வந்து வின் பண்ண போறோம். ஈஸியா வந்து வின் பண்ணிட்டோம். பாருங்க, ஒரு ஃபினாமினல் ஃபோர்ஆர்ம் போட்டு நம்ம இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா இது கேமுங்கிறதுனால ரொம்பவுமே சுலபமாக பீட் பண்ணிடலாம். ஏன்னா ஹை ஃப்ளையர்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு டாமினேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்பீடாகட்டும் செம்மையான பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கு உண்டான மேட்ச் தான் வந்து பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈஸியஸ்ட் மோட்ல வந்து நான் விளாண்டு காட்ட போறேன். ஒரு 3-star ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து நம்ம ஒரு 2-star கெவின் ஓவன்ஸை வந்து எடுத்துட்டு போறோம். நமக்கு உண்டான அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. ஏன்னா கேம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பவர் ஹவுஸ், நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ பாருங்க, அவனுக்கு வந்து ஃபினிஷர் ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபினிஷர் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாருங்க, ஒரு சார்ஜ் அட்டாக் அடிக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ரிவர்சல் யூஸ் பண்ணணுங்க, நம்ம வந்து ரிவர்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, அவன் பேரி பண்ணிட்டான், நான் பதிலுக்கு பேரி பண்ணி அதுக்கப்புறம் அடிக்கிறேன். பாருங்க, டபுள் ரிவர்சல் கொடுத்தாச்சு, ஒரு பாப்பா பவர் பாம். அவ்வளோதான், இதில் வர பின் பண்ணுவான்னு பார்ப்போம். 1, 2, 3ல பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு, அவன் வந்து கிக் அவுட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேனன் பால் அடித்தா இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட வந்து இந்த மேட்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, கேனன் பால் அடித்தாச்சு, இந்த மேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே சுலபமாக இருந்துச்சு இந்த மேட்சஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு சூப்பராக இருந்துச்சு. பட் ரியல் ரேசிங்கில் பாருங்க என்னென்ன நடக்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கப்பாக ஜே யூஸ் இருக்கான், அந்த மாதிரி என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம். சரி வாங்க, நம்ம கேம் பிளே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க, ஒரு 4-star கெவின் ஓவன்ஸை எதிர்த்து நம்ம 4-star ரோமன் ரெயின்ஸ் வந்து எடுத்துட்டு போகலாம். பாருங்க, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஏன்னா அவன் வந்து ஒரு டெக்னீஷியன், நம்ம வந்து ஒரு பவர் ஹவுஸ். எடுத்த உடனே பாருங்க, டாமினேட் பண்ணி விளாட்றான், அதுவும் வந்து கிரிட்டிக்கலாக விழுகுது, ஒவ்வொரு அடியுமே கிரிட்டிக்கலாக விழுகுது. பட் இப்போ பாருங்க, நான் வந்து என்னோட எனர்ஜி வந்து கெயின் பண்ணணும். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் டாமினேட் பண்ணி விளாட முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம தூரத்துலேயே இருந்து நம்ம சார்ஜ் அட்டாக் அடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணோம், முடியல. நாம் வந்து எனர்ஜி கெயின் பண்ணலாம். ஸோ அவனோட எனர்ஜி வந்து லூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, கரெக்டாக டைம் எதிர்பார்த்து நான் அடிக்கிறேன். அவன் பேரி பண்ணி நான் வந்து அதற்கு வந்து எதிர்த்தாப்புல ஒரு பேரி பண்ணி ஒரு சார்ஜ் அட்டாக் அடிச்சிட்டேன். மறுபடியும் பாருங்க, ஒரு சார்ஜ் அட்டாக் அடிக்கிறேன், ஒரு ஸ்டாக்ட்ரோ அடிச்சாச்சு. இப்போ பாருங்க, அவனோட எபிலிட்டி வந்துச்சு வல்னரபிள். இந்த சமயத்தில் மட்டும் அவனை அடிக்கிற கட்டக்கூடாது, நம்ம வேற ஏதாச்சும் மூவ் யூஸ் பண்ணா தான் வந்து தப்பிக்க முடியும். அவனுக்கு எக்ஸாஷன் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஒரு லெக் ட்ராப்பும் வந்து அடிச்சாச்சு. இது வந்து ஒரு டேபிள்ஸ் லேடர் சேர்ஸ் மேட்சுங்கிறதுனால இவங்களோட மேட்சஸ் வந்து என்ன மாதிரி வேணாலும் முடிவு வந்து ஏற்படலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரியலில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட
கேவின் அவன்ஸ் வந்து ஒரு ஃபேஸாகவும் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஹீலாகவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நடக்கும்னு சொல்லவே முடியாது. சாம்பியன்ஷிப் கை மாறலாமா மாறாதாங்கிறது வந்து நமக்கே வந்து ஒரு டவுட் தான். இப்போ பாருங்க, நம்ம வந்து பின் பண்ணிட்டோம், சைட்ஸ்ல மடிச்சு கேவின் அவன்ஸை பின் பண்ணோம், அவன் கிக் அவுட் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா ஒரு ஹவுலிங் ஸ்பியர் போட்டு இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை யூஸ் பண்ணோம்னா ஆப்போனண்ட்க்கு வந்து ஒரு நோ சான்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ அவனால் எந்திரிக்க முடியாது. ஸோ இதோட பார்த்துட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் கொண்டான மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் ட்ரூ மேக்கன்டயர் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் இருக்கு. என்ன மேட்ச்னு பார்த்துட்டீங்கன்னா ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஃபீண்டுக்கு உண்டான ஒரு செம்மையான ஒரு மேட்ச் தான் வந்துருக்கு. ஏன் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களுக்குள்ள வந்து ரிவல் ஹிஸ்டரி வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ராண்டி ஆர்டன் தான் வந்து வே வைட்டோட பழைய கிம்மிக்கே வந்து உடைச்சான். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக வந்து ஃபீண்ட் வந்து இப்போ பழி வாங்க வரான், அல்லது மறுபடியும் வந்து ராண்டி ஆர்டன் தான் வந்து வின் பண்ணுவானா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, எடுத்த உடனே வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து சூப்பராக அடிச்சிட்டேன். பாருங்க, அவன் வந்து பேரி பண்ணனா அவனுக்கு ஹீலிங் எஃபெக்ட் வரும். அதுதான் வந்து ஃபீண்டுக்கு உண்டான செம்மையான ஒரு பவரு. பட் ஃபைவ் ஸ்டார் வெர்ஷனில் பாருங்க, இன்னுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இவன் வந்து பேரி பண்ணா ஹீல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அவன் ஏதாச்சும் கிரிட்டிக்கலாக அடிச்சிட்டான் அவ்வளோதான் யூவிங்கிற எஃபெக்ட் கிடைச்சிடும். அதனால நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளா இன்ஜூர் பண்ணிடுவான். அதனால வந்து ஒரு டேஞ்சராக இருப்பான் ஃபீல்ட். இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஒரு டீபஃப் இம்யூங்கிற ஒரு எபிலிட்டி கிடைச்சிருக்கு நம்ம ரோப் ஹேங் டிடிடி பண்ணனால. நெக்ஸ்ட்டு வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக என் ஃபினிஷர் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, ஒரு ஆர்கியூ வந்து போட்டாச்சு. இந்த ஆர்கேஓ போட்டதுனால இந்த மேட்ச் பாருங்க இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கரெக்டாக அதில் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ண போதும், அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்ம என்ட்ரி பண்ணி நம்ம இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட பாருங்க, ராண்டி ஆர்டன் வெர்சஸ் பிரேவ் ஆகிட்டு கொண்டான ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சூப்பராக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஈஸியஸ்ட் மூடு தான், அதனால செம்மையாக வந்து வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க, நார்மல் மூடில் வந்து போய் விளாண்டு கிடப்புறேன். பட் இந்த முறை நான் வந்து என்னோட சைடில் பாருங்க, நான் ஃபீண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். என்கிட்ட ஃபோர் ஸ்டார்லாம் நான் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நான் த்ரீ ஸ்டாரில் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம ஆப்போனண்ட் வந்து ஒரு த்ரீ ஸ்டார் ராண்டி ஆர்டன் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து சமமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எடுத்தவனே ராண்டி ஆர்டன் தான் வந்து பலமாக வந்து சும்மா டாமினேட் பண்ணி விளாட்றான். அவனுக்கு பாருங்க, மொமெண்டம் வந்து செம்மையாக வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை எக்ஸாஷன் பண்ணிட்டான், நம்மளை பின்னும் பண்ணிட்டான். பாருங்க, சூப்பர். ஒரு ஆர்கே போட்டு பின் பண்ணிட்டான். நான் வந்து கிக் அவுட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபீண்ட் ஆச்சு, கிக் அவுட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? பாருங்க அவனோட மேட்ச் எபிலிட்டி பாருங்க, அவன் வந்து சிக்னேச்சர் யூஸ் பண்ணனா அவனுக்கு ஹீல் கிடைக்கும். ஸோ அதனால வந்து அவனுக்கு ஹீலிங் ஆகுது. பட் நாம வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம், கொஞ்சம் வந்து லேட் ஆகும். பட் நம்ம வந்து வின் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபீண்ட் இல்லையா. ஸோ வின் பண்ணா தான் வந்து நமக்கு உண்டான மவுஸே வந்து இருக்கும். ஸோ வாங்க, இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட ஸ்பெஷல் மூவ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோட எனர்ஜி கெயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹீலிங் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பேரி பண்ணணும். கரெக்டாக சமயம் பார்த்து பேரி பண்ணணும். கரெக்டாக பாருங்கள், ஒரு பேரி பண்ணிட்டேன், எனக்கு ஹீலிங் எஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னோட மேண்டபிள்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணனால பாருங்கள், நம்மளோட ஆப்போனண்ட் உண்டான ராண்டி ஆர்டனுக்கு ஒரு 75% ஹெல்த் கொண்டு போயிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வீக்னஸ்ங்கிற ஒரு டீபஃப் கிடைக்கும். அடுத்தது மறுபடியும் பேரி பண்ணிட்டேன். இப்போ என்னோட சிக்னேச்சர் யூஸ் பண்ணுற பாருங்க, ஏன்னா எனக்கு சிக்னேச்சர் ரேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால நான் வந்து சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு சிஸ்டர் அபிகேல் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதை யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு ரேண்டம் பஃப் கிடைக்கும். எனக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான பஃப் கிடச்சிருச்சு, மொமெண்டம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணுறேன். ஒரு லெக் ட்ராப் அடிச்சாச்சு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். அவனுக்கு பாருங்கள் மொமெண்டம் கிடச்சிருச்சு. நான் ஜஸ்ட் மிஸ்ஸு, நான் என்னோட மூவ்ஸை வந்து டக்குன்னு யூஸ் பண்ணேன். இல்லைனா அவனுக்கு மொமெண்டம் கிடச்சனால அவன் ரிவர்சல் பண்ணியிருப்பான். ஸோ வாங்க, நம்மளை அவனை பின் பண்ணுவோம்.
ஜஸ்ட் மிஸ் ஆகும் மறுபடியும் பாருங்க கிக் அவுட் பண்ணிட்டான். ஏன்னா இந்த மேட்ச் பாருங்க ஒரு ஃபேன் வெர்சஸ் ராண்டி ஆர்டன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த மேட்சஸ் வந்து விளையாண்டு அப்லோட் பண்றதுனால நமக்கு வந்து யார் வந்து வின் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராண்டி ஆர்டன் வின் பண்ணா அவனுக்கு கொஞ்சம் ஹைப் ஏறும். எதனாலன்னு பாத்துட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபீல்ட் வந்து கோல்ட்பர்க் கிட்ட தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அதனால பாருங்க ராண்டி ஆர்டன் வின் பண்ண வச்சா நல்லா தான் இருக்கும். சரி யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல, சரி வாங்க நம்மளோட கேம் பிளே வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்க ஃபைனலாக ஒரே ஒரு அட்டாக் அடிச்சா இந்த மேட்ச் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிரும். ஃபீல்டோட மேண்டபிள் கிளாவை வந்து யூஸ் பண்ணி இந்த மேட்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இதோட பாருங்க ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஃபீல்டுக்கு உண்டான மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்க நான் வந்து போனஸா ஒரு இவெண்ட் வந்து விளையாண்டு காட்ட போறேன். அது என்ன போனஸ் இவெண்ட்னு பாருங்க யூஜி வந்து விளையாண்டு காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி நான் கடைசியா நான் விளையாண்ட யூஜி இருக்கு, அதனுடைய வீடியோ தான் வந்து இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நம்மளோட அண்டர்டேக்கர் உண்டான 30 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதனுடைய யூஜி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து விளையாண்டுருந்தேன். ஸோ அதனுடைய யூஜி தான் வந்து பார்க்க போறீங்க. எதனால இந்த ரெண்டு மேட்சஸ் மட்டும் நான் உங்களுக்காக காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து மிஸ்ட்ரி ஆஃப் டார்க்னஸ் வந்து அந்த அண்டர்டேக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜாம்பிலேருந்து அண்டர்டேக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அந்த ரெண்டு மேட்சஸ் மட்டும் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ பாருங்க யூஜி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். செத் ரோலின்ஸ் வெர்சஸ் அண்டர்டேக்கருக்கு உண்டான யூஜி மேட்ச் தான் வந்து இது நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஎல்சி வந்து பார்த்துருப்பீங்க, கடைசி இது பாருங்க யூஜி வந்து நடக்குது. இது வந்து ஒரு சூப்பரான எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த அண்டர்டேக்கருக்கு. இப்போ பாருங்க நம்ம ஆப்போனன்ட் பாருங்க எடுத்த உடனே நம்ம ஒரு சூப்பரான ஒரு அடி அடிச்சிட்டான், ஒரு சைட் ஸ்லாம் போட்டான். நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு 50% தான் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்த் குறைச்சிட்டான். பட் நம்ம பாருங்க நமக்கு வந்து ஃபினிஷர் ரீசார்ஜ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு டைம் ஃபினிஷர் ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம தான் வந்து இந்த மேட்ச்ல வந்து கிங்கு. ஸோ அதனால வாங்க நம்ம இந்த மேட்சஸ சுலபமா வந்து வின் பண்ணிடலாம். ஏன்னா பாருங்க நமக்கு வந்து மொமெண்டம் வந்து சூப்பரா வந்துட்டே இருக்கும். நம்ம சிக்னேச்சர் யூஸ் பண்ணாவே போதும், நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் நம்ம அடி வாங்குவோம், நெக்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் வந்து ஆப்போனன்ட் அடிப்போம். ஸோ நம்ம வந்து சுலபமாக வின் பண்ணிடலாம். பாருங்க ஒரு சிக்னேச்சரே வந்து தடுத்துட்டான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரீசார்ஜ் ஆனதுனால நம்ம இன்னொரு சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்ணிட்டோம். பாருங்க இந்த மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க பகல் பாமோ கர்ப் ஸ்டாமோ அடிச்சு நான் இந்த மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். சூப்பரா வந்து நமக்கு இந்த யூஜி வந்து விளாண்டுருக்கோம். எப்பவுமே பாருங்க யூஜி நீங்க விளாட போறீங்கன்னா நீங்க வந்து முக்கால்வாசி எப்பவுமே பாருங்க ஒரு ஹை ஃப்ளையர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு எபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹை ஃப்ளையர்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்பீடு கண்டென்ட் வந்து ரொம்பவுமே செம்மையாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான ஹீலிங் எஃபெக்ட் ஆகட்டும் அல்லது எப்படி சொல்றது அவங்களோட எனர்ஜி கெய்னிங் எஃபெக்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து தாறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹை ஃப்ளையர்ஸை வந்து செம்மையாக வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் அவங்களோட ஆப்போனன்ட் எப்போவாச்சும் இம்பேரோட எபிலிட்டி உள்ளவனா வந்துட்டானா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹை ஃப்ளையர்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்போனண்ட்டை வந்து டீபஃப் பண்ணுறவனா எவனாச்சும் எடுத்துட்டீங்க இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நான் வந்து பின் பண்ணிட்டேன் அண்டர்டேக்கரை, அவன் வந்து ஸ்டன் ஆகிட்டான். ஸோ நமக்கு வந்து எபிலிட்டியும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த ஒரு மூவ் யூஸ் பண்ணியாச்சு பபிள் பாம். இப்போவும் வந்து நம்ம பின் பண்ணி பார்க்கலாம் அண்டர்டேக்கரை வின் பண்ணலாமா. சரி பாருங்க ஃபர்ஸ்ட் இதுலேயும் அவன் கிக் அவுட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு கர்வ் ஸ்டாம்ப். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன், இந்த முறை வந்து பின் பண்ணி ஆகணும். எந்திரிச்சிட்டானா அவ்வளோதான். பாருங்க கிக் அவுட் பண்ணிட்டான். பாருங்க அண்டர்டேக்கர் ஆச்சு அவர் கிக் அவுட் பண்ணாமல் இருப்பானா. கடைசியாக பாருங்க ஒரு சன்செட் அசால்ட்டை யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு சூப்பர் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 4-star வெர்சஸ் ஒரு 5-star கொண்டான அண்டர்டேக்கர் வெர்சஸ்
செத் ரோலிங்ஸ் கொண்டாட மேட்ச் தான் வந்து பார்த்தீங்க. இது வந்து செம்மையா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் டார்க்னஸ் உண்டான அண்டர்டேக்கர் தான். பட் நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க, ஜாம்பி அண்டர்டேக்கர் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அவன் வந்து சும்மா தாறு மாறான எஃபெக்ட் உள்ள அண்டர்டேக்கர், ஒரு சூப்பரான ஒரு எபிலிட்டி உள்ளவன் சொல்லலாம். எதனாலன்னு பாருங்க, அவன் வந்து ஒரு வைல்டு கார்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இம்பையர் உண்டான பவரும் இருக்கு. நம்மளால ஷோ பேட்டோட கெய்னிங் எனர்ஜியும் வந்து கெயின் பண்ண முடியாது, எந்த ஒரு ஹீலிங் எஃபெக்டும் கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான அண்டர்டேக்கரை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்னதான் அவனுக்கு ஆப்போனண்ட்டுக்கு டிபஃப் உண்டான எபிலிட்டிஸ் கொடுக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் எடுத்துட்டு போனாலும் நம்மளால வின் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து யூஜியில வந்திருக்கான் அப்படிங்கிற போது நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து டஃப்பா இருக்கும். அவனோட எபிலிட்டிஸ் எல்லாமே பாருங்க, லோ ஹெல்த்துக்கு போனானா ஹீலு, அது மட்டும் இல்லாம ஆப்போனண்ட்டை வந்து ஹெவியா அடிச்சானாலும் ஹீலு. ஸோ அது வந்து ரொம்பவுமே ரிஸ்க் தான் போங்க. பாருங்க, எடுத்த உடனே பாருங்க நமக்கு வந்து இம்பேர் கிடைச்சிருச்சு. நமக்கு என்னதான் டீபஃப் இம்யூன் இருந்தாலும் நமக்கு இம்பேர் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம இது யூஜி ஈவெண்ட்டுங்கிறதுனால அவனோட எனர்ஜிஸ் எல்லாம் பாருங்க, சும்மா தாறு மாற இம்ப்ரூவ் ஆகுது. நார்மலா இம்ப்ரூவ் ஆனா கூட பரவாயில்ல, நம்ம வின் பண்ணிடலாம். பட் இது பாருங்க, ரொம்பவுமே வந்து ஹெவியா அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட எனர்ஜிஸும் வந்து சூப்பரா வந்து பில்டப் ஆகுது. அவன் பாருங்க, ரெண்டு மூணு சார்ஜ் அட்டாக் அடிச்சு அவன் வந்து வின் பண்ணிடுவான். அடுத்து என்னோட ஹெல்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறைச்சிட்டான். பாருங்க, த்ரீல வந்து நான் கிக் அவுட் பண்ணிட்டேன். கிக் அவுட் பண்ணாலும் நம்மளால வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, முடிஞ்ச அளவுக்கு விளாடலாம். அடுத்தது மறுபடியும் வந்து ஒரு சார்ஜ் அட்டாக் அடிச்சு முடிச்சிட்டான். 1, 2, 3 அவ்வளவுதான். இதோட பாருங்க, அண்டர்டேக்கரை வின் பண்ணிட்டான். இதோட நம்மளோட மேட்சும் வந்து முடிஞ்சது, கேம் பிளேயும் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இவெண்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து விளாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்டான ரிவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம்லேயே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.